கிருஷ்ணன் கதைகள் கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முட்டாளி மன்னனிடம் இவ்வளவு அற்பமான கோரிக்கையை கேட்டு பெற்றுக்கொண்டாயே என்ற தளபதிகள் விளக்கும் எளிய கதை கேட்போம் வாருங்கள் ஒருமுறை அரசன் கபிலன் பெரும் போர் ஒன்றிலே வெற்றி வாகை சூடினான் பெரும் இருந்த அரசன் தன் தளபதிகளை அழைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை கேளுங்கள் தருகின்றேன் என்று ஆணையிட்டான் இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணி தளபதிகள் மாளிகை கோட்டைகள் கட்டி தருமாறு கேட்டனர் ஆனால் தளபதி ஜெயந்தன் மட்டும் தனக்கு கொஞ்சம் பொண்ணும் பொருளும் இரண்டு வருடத்திற்கான அரசு விடுமுறையும் தேவை என்று கேட்டு அன்றே பெற்றுக்கொண்டான் ஜெயந்தன் இதனை பார்த்த மற்ற தளபதிகள் அவனை பார்த்து முட்டாளே மன்னனிடம் இவ்வளவு அற்பமான கோரிக்கையை கேட்டு பெற்றுக்கொண்டாயே எங்களைப் போல கோட்டை கொத்தளங்கள் என்று கேட்டிருக்கலாமே என்றார்கள் அதற்கு அந்த தளபதி ஜெயந்தன் நானா முட்டாள் எனக்கு இன்றைக்கே நான் கேட்டது கிடைத்துவிட்டது நீங்கள் கேட்பது கிடைக்க சில காலமாகலாம் கோட்டை கொத்தளங்கள் கட்ட வருட கணக்காகும் ஒருவேளை மன்னன் கபிலன் மற்றும் ஒரு போரில் தோற்றுவிட்டால் உங்கள் பாடு அதோ கதிதான் இன்று கிடைத்தது எனக்கு போதும் என்று பதில் சொன்னான் நாளை நாளை என்று எண்ணி நாம் நிறைய பொருளை சேர்த்து கொண்டே போகிறோம் எதுவும் நமக்கு சொந்தமில்லை என்பதை மறந்து இன்றைய பொழுதை தொலைத்து கொண்டு இருக்கிறோம் நிரந்தரம் இல்லாத பொருள்களை மட்டும் தேடித் திரியாமல் என்றும் நிரந்தர பகவான் நாமம் உணர்ந்து சொல்வோம் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் எந்த பொருள் இன்று உன்னுடையதோ அது நாளை உன்னுடையது இல்லை என எளிய முறையில் கூறுகிறார் ஆகவே கடவுள் கொடுத்த இன்றைய நாளுக்கு நன்றி சொல்லி பகவான் நாமம் சொல்லி ஒவ்வொரு நாளும் தொடங்குவோம் சர்வம் கிருஷ்ணார்பணம் இக்கதை கேட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி when I come.